வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. எந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறது என்ன அப்படின்னு. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கிற லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். அதாவது நீங்கள் நார்மலாக அதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு எப்படி இன்ஸ்டாகிராமை கன்வெர்ட் பண்ணுறது? இன்ஸ்டாகிராம் அதாவது இன்ஸ்டாகிராமை கன்வெர்ட் பண்ண முடியாது, இன்ஸ்டாகிராம் லைட்டை வேணால் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இந்த ஆப்பில் வந்து நம்மளால் பெருசாக வந்து பண்ண முடியாது. பட் லைட்டில் இன்ஸ்டாகிராம் லைட்டை கம்பேர் பண்ணும்போது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லைட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது என்னென்னா ரீஜினல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹிந்தி, தமிழ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி, அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு, அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜஸை நம்மளால வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம் லைட்டில் சேஞ்ச் பண்ண முடியும். இதுவே இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ், எஸ்பெனால், ஸ்பெயின், ஃப்ரெஞ்ச், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பார்க்க முடியும் இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்ஸ்டாகிராம் லைட்டை பொறுத்தவரை நம்மளால தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் லைட்டில் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் டேட்டா கன்சியூம் இருக்குது அப்படின்றப்ப சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம் லைட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்ஸ்டாகிராம் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லைட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் லைட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லைட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா குரோம் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு பேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நார்மலாக இன்ஸ்டாகிராம் மாதிரி தொட்ட உடனே உள்ளே போயிடாது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்ஸ்டாகிராம் லைட்டில் நம்ம லாங்குவேஜ் மாத்திரம் என்னாகும், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் வந்து தமிழில் மாற்றிக்கலாம். எல்லா ஆப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. உங்களால் லாங்குவேஜ் அப்படின்னா எல்லா ஆப்பையும் பொறுத்தவரையும் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் லைட்டை பொறுத்தவரை 9 ரீஜினல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்க 9 லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மறந்துட்டீங்க, அதாவது என்ன, அது எல்லாமே இருக்கிறது வந்து தூய தமிழில் இருக்கும், ரொம்ப வந்து செந்தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அப்படி தெரியலனாலும் கஷ்டமாக தான் இருக்கும். என்னென்னா உலக திருப்பி அந்த லாங்குவேஜை கொண்டு வரது. ஏன் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலாம் தமிழில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப இது ப்ரைவசி அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் தமிழில் மாற்றினீங்கன்னா அது ஃபுல்லாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆகும். ஒரு விஷயமும் என்னென்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் லைட்டில் இங்கிலீஷில் பார்க்குறீங்களோ ஒரு போஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தா தமிழில் மாறிடும். பட் அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நேம் மாறாது. உங்களுக்கு இருக்க ஃபாலோவர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா பயோ மாறாது. ஃபாலோவர்ஸ், ஃபாலோயிங், போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள், ரீல்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து வேறு லாங்குவேஜுக்கு, அதாவது நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தலாம் இல்லையா. அதாச்சும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணலாம். பட் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தமிழ்ங்கிற ஆப்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாங்குவேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோ இல்லை அப்படிங்கிறப்ப ஸ்டேட்டர் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட்டுக்கு போய்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் மாறிடும். எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண லாங்குவேஜில் மாறிடும். அதாவது நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தா ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ நீங்கள் அப்போ அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். பட் நீங்கள் என்னன்னா அந்த நேம்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். செட்டிங்ஸ் ப்ரைவசி அப்படிங்கிறத நீங்கள் என்ன லாங்குவேஜில் மாற்றினீங்களோ அந்த லாங்குவேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அக்யூரேட்டான லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ லாங்குவேஜ் மாற்றதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிறது, லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு ஆப் வந்து பார்த்தா உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்க ஒரு விஷயமும் எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாலோவர்ஸ், ஃபாலோயிங், அதுக்கப்புறம் கிரியேட்டர் போஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது, பயோ வந்து பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக வந்து அனுப்பினது. அதுக்கப்புறம் எரி ப்ரொஃபைல் இன்சைட்ஸு சேவ்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு மாறிடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கிறது எல்லாமே வந்து தமிழில் இருக்கும். ஃபாலோ ரெக்வஸ்ட்டு அந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதில் சேஞ்ச் ஆகிடும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஸ்டாகிராம் லைட்டில் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ கூட தான், வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சப்போனா கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.